மாமா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், தேடாத இடமே இல்லை. என்னங்க நீங்களே இப்படி அழுதா எப்படி? அக்கா எங்க போனாங்கன்னே தெரியலையே சிம்ரன். மாமா இன்ஸ்பெக்டர் வரார். அப்பா இல்லையாமா? ஒரு நிமிஷம் சார். அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, வாங்க. வணக்கம் சார். ஆ இந்த சேர் எடுத்து போடுமா? உட்காருங்கண்ணா. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்க பையன் கொலைக்கேஸ்ல இருந்து நிரபராதின்னு வெளியே வந்தாரு. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உங்க ஒய்ஃப் எதனால வீட்டை விட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? சார், என் நாத்தனார் கல்பனாவதான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க சார். இன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருந்தோம் சார். ஆனா என் தம்பி வேற ஒரு பொண்ணை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எங்களுக்கு இப்பதான் சார் தெரிஞ்சது. அந்த வேதனை தாங்க முடியாமதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க சார். நீ எதுக்கு நீங்க வந்த? உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என் முன்னாடி இப்படி வந்து அப்பாவி மாதிரி நிக்காத, போய் தொழுது எங்கேயாவது. ஏமா இவ்வளவு கோவப்படுற? ஓ தம்பியை வெளியே கொண்டு வர்றதுக்காக அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டது. வாடகைக்கு வந்தவங்க இந்த அளவுக்கு செய்யறது பெரிய விஷயமா? சோ இவ வாடகைக்கு குடி வந்தவ இல்ல, இவ்வளவுதான் என் தம்பி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த உண்மையை மறைச்சு இவன் நாடகம் ஆடி இருக்கா சார், அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. எங்க அம்மா வீட்டை விட்டு போனது கூட இவதான் சார் காரணம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மான ரோஷம் இல்லாம இவ என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்கா? தயவு செஞ்சு இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க சார். வித்யா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சார் அக்காவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு, நீ சம்பந்தம் இல்லாத விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லன்னு எப்படி மாமா சொல்ல முடியும்? இவ உண்மையை மறைச்சு நாடகம் ஆடி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. அந்த வேதனை தாங்க முடியாமதான் அம்மா எங்க போயிட்டாங்க மாமா. அக்கா எதுக்கு எடுத்தாலும் ரஞ்சிதா மேல பழைய போடுறது முதல்ல நிறுத்து. உன் கோபத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. டேய் நீ பேசாத. ஒரு நிமிஷமா, உங்க குடும்ப சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க, எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. சார் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்டையும் உங்க ஒய்ஃபோட டீடைல்ஸ் போட்டோ எல்லாத்தையுமே மத்த ஸ்டேஷனுக்கும் அனுப்பி தேட சொல்லியிருக்கேன். உங்க ரிலேஷன் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்தீங்களா? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார் இல்ல சார், நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் போய் விசாரிச்சு பார்த்துட்டோம். அம்மா ரெகுலரா போற கோயில் மார்க்கெட்னு நாங்க எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துட்டோம் சார். இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணோம். அந்த அம்மா இங்க இருந்து ஒரு ஆட்டோல ஏறி போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது.